Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் பயிற்சி 6.7 உள்ள மூணாவது கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா, 2, 2, 1, -2, 3 ரெண்டு புள்ளிகள், ஓகேவா? அந்த ரெண்டு புள்ளிகள் வழி செல்லும் 2, -3 மற்றும் -1, -5, -8 இந்த ரெண்டு புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டிற்கு இணையாகவும் அமையும் தளத்தின் துணையலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு ரெண்டு புள்ளிகள் வழி செல்லும். அடுத்தால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நேர்கோடு, அந்த நேர்கோடு என்ன வடிவத்தில் கொடுத்துருக்காங்க, ரெண்டு புள்ளி வடிவத்தில் கொடுத்துருக்காங்க, ஓகேவாமா? ஸோ நம்ம முதல்ல என்ன செய்யணும், அந்த ரெண்டு புள்ளி வடிவிலிருந்து நம்ம அந்த நேர்கோடை கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோடை கண்டுபிடிச்சோன்னா ரெண்டு புள்ளிகள் ஒரு நேர்கோடு, இந்த ரெண்டைக்கும் இல்லை ரெண்டும் இணையாக அமையும் தளத்தின் துணையலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுக்குள்ள ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவாமா? ஃபஸ்ட்டு நான் தீர்வுன்னு எழுதிக்கிறேன். எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ரெண்டு புள்ளிகளையும் நான் எழுதிக்கிறேன், ஓகேவாமா? அப்போ ஏ அப்படிங்கிற புள்ளி, ஏங்கிற புள்ளியை நம்ம வெக்டார் வடிவத்தில் எழுதிடலாம். எழுதலாம், நமக்கு என்ன வரும் பாருங்கள், ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2, 2, 1, ஓகேவா? அப்போ 2 i கேப் ப்ளஸ் 2 j கேப் ப்ளஸ் 1 k கேப், ஓகேவாமா? நெக்ஸ்ட்டு பி வெக்டார், பி வெக்டார்ங்கிறது ரெண்டாவது புள்ளி, 1, -2, 3, அப்போ 1 i கேப் மைனஸ் 2 j கேப் ப்ளஸ் 3 k கேப், ஓகேவா? இப்போ ஏ பி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டிற்கு இணையாகவும், ஓகேவா? என்னென்ன புள்ளிகள்லாம், 2, 1, -3 மற்றும் -1, -5, -8, ஓகேவா? இந்த புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவாமா? அப்போ அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. ரெண்டு புள்ளி கொடுத்தாங்க அப்படின்னா நேர்கோடு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா, புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடு, அதுக்கு ஃபார்முலா வந்து x-x1/x2-x1 y-y1/y2-y1 ஈக்குவல் டு z-z1/z2-z1. இதில் இது வந்து x1 y1 z1 x2 y2 z2, இது எல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ணிடலாம். x-x1ங்கிறது என்னது, 2, ஓகேவா? பை x2 வந்து -1, அப்போ -1 -2 ஈக்குவல் டு y-y1 வந்து என்னது, 1, பை y2 வந்து 5, அப்போ 5-1, ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவல் டு z-z1 வந்து -3, அப்போ நமக்கு இங்கே என்ன வந்துடும், +3 வந்துடும், ஓகேவா? ஸோ +3/z2 வந்து நமக்கு என்னது, -8, ஓகேவாமா? அப்போ -8 +3, இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன வரும், x-2/-3 ஈக்குவல் டு y-1/4 ஈக்குவல் டு z+3 பெரிய சின்ன கழிச்சு பெரியனுக்குள்ள அடையாளம் -5, ஓகேவா? இப்போ ஒரு நேர்கோடு வந்து நமக்கு கிடச்சிருச்சு, ஓகேவாமா? அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி இன்னொரு புள்ளி கண்டுபிடிக்கலாம், ஓகேவாமா? இப்போ இதை வந்து நம்ம இதில் சி வெக்டார் எடுத்துக்கலாம். இந்த நேர்கோட்டிலிருந்து சி வெக்டார், அப்போ தேர்ஃபோர் சி வெக்டாருங்கிறது என்னது, இந்த இதில் கீழே இருக்கிறது, ஓகேவா? அப்போ -3 i கேப் +4 j கேப் -5 k கேப். இப்போ நமக்கு ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார்னு மூணு வெக்டார் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து ஏபின்னு ரெண்டு புள்ளி வழியாகவும் சி வெக்டாருக்கு இணையாகவும் உள்ள தளத்தின் துணையலகு வெக்டார் சமன்பாடு, அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க, ஓகேவாமா? ஸோ அதுக்குள்ள ஃபார்ம்லாம் நான் எழுத போகிறேன். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்று பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்டு சி வெக்டார், ஓகேவாமா? இங்கே எஸ் டி எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும், ரியல் நம்பர்ஸாக இருக்கும், ஓகேவா? இதுதான் அதனுக்குள்ள ஃபார்முலா, ஓகே? நம்ம என்ன செய்யணும், முதல்ல ஏ வெக்டார், அடுத்து பி மைனஸ் ஏ வெக்டார், பியிலேருந்து ஏ வெக்டாரை கழித்து எழுதணும், ப்ளஸ் சி வெக்டார், ஓகேவாமா? இது எல்லாத்தையும் நம்ம இதில் அப்ளை பண்ணோம்னா அதுதான் நம்மளுடைய வெக்டார் சமன்பாடு, ஓகேவா? ஸோ நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், ஏ வெக்டாருங்கிறது என்னது நமக்கு, 2 i கேப் ப்ளஸ் 2 j கேப் ப்ளஸ் கே கேப், ஓகேவா? இதுதான் ஏ வெக்டார். அடுத்தால ப்ளஸ் எஸ் இன்று பி மைனஸ் ஏ, ஓகேவா? உங்களுக்கு இதிலிருந்து கழிக்க தெரியுதானே பாருங்கள், பி மைனஸ் ஏனா என்ன அர்த்தம், 1 - 2, அப்போ நமக்கு என்ன வரும், -1 கிடைக்கும், ஓகேவாமா? பி மைனஸ் ஏ வெக்டார்னா 1 - 2, அப்போ நமக்கு என்ன வரும், -1.
மைனஸ் ஐ கேப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தால பாருங்க, மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டுமே ஒரே அடையாளம். ஸோ ரெண்டையும் கூட்டி நம்ம அதே அடையாளத்தை போடணும். அப்போ மைனஸ் நான்கு ஜே கேப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மூணு மைனஸ் ஒன்று, மூணுலேருந்து ஒன்று போனால் என்ன வந்துடும், ரெண்டு. அப்போ ப்ளஸ் ரெண்டு கே கேப். ஓகேவாம்மா? இப்போ பி மைனஸ் ஏ வந்து நம்ம இணைஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டி இன்றி சி வெக்டார் எழுதிட வேண்டியதான். சி வெக்டார் என்னது? மைனஸ் மூணு ஐ கேப் ப்ளஸ் நான்கு ஜே கேப் மைனஸ் ஐந்து கே கேப். ஓகேவாம்மா? இதில் எஸ் கமா டி அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு ரியல் நம்பராக இருக்கும். ஓகேவா? இதில் நம்ம வந்து என்னமே சுருக்க முடியாது. ஸோ நமக்கு இதுதான் நம்ம அங்கே கேட்டிருக்க தளத்தினுடைய துணையலகு வெக்டார் சமன்பாடு. ஓகேவாம்மா? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ரெண்டு ஐ ப்ளஸ், அதாவது ஏங்கிற வெக்டாரை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். ஓகேவா? ரெண்டு ஐ ப்ளஸ் ரெண்டு ஜே ப்ளஸ் கே வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்று மைனஸ் ஐ மைனஸ் நான்கு ஜே ப்ளஸ் ரெண்டு கே ப்ளஸ் டி இன்று மூணு ஐ. ஓகேவாம்மா? மைனஸ் நான்கு ஜே மைனஸ் ஐந்து கே. ஓகேவா? ப்ளஸ் நான்கு ஜே மைனஸ் ஐந்து கே. இதில் வந்து எஸ் கமா டி வந்து எப்படி இருக்கும், பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர். ஓகே? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, கார்ட்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள ஃபார்முலா தான் இது. ஓகேவாம்மா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஜி ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் சி ஒன் சி டூ சி த்ரீ. ஓகேவாம்மா? அப்போ இதில் வந்து நமக்குள்ள அந்த ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாருங்கிறது என்னதுன்னு தெரிஞ்சாதான் அதில் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே? ஸோ அதை நான் ஏற்கனவே நம்ம முன்னாடி இருக்குதுங்கிறதுனால நான் வந்து அதை வந்து எடுத்து எழுதியிருக்கிறேன். ஓகேவாம்மா? ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எழுதியாச்சு. இப்போ இந்த கார்ட்டீசியன் சமன்பாட்டில் அந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வரும் பாருங்கள், நான் வேல்யூ அப்ளை பண்ண போகிறேன். நம்ம எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒன்கிறது வந்து முதல் புள்ளி. ஓகேவாம்மா? அப்போ மைனஸ் ரெண்டு. அடுத்தால ஒய் மைனஸ் ஒய் ஒன் ரெண்டு. நெக்ஸ்ட்டு இசட் மைனஸ் இசட் ஒன், இசட் ஒன் வந்து என்னது, ஒன்று. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் டூ, எக்ஸ் டூங்கிறது ரெண்டாவது இருக்கிறது, எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ. ஓகேவா? அப்போ எக்ஸ் டூங்கிறது ஒன்று மைனஸ் எக்ஸ் ஒன்கிறது ரெண்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் டூங்கிறது மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு. இசட் அப்படி இசட் டூ அப்படிங்கிறது வந்து மூணு மைனஸ் ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி ஒன் சி டூ சி த்ரீங்கிறது வந்து சி வெக்டாரில் உள்ளது, மைனஸ் மூணு நான்கு மைனஸ் ஐந்து. ஓகேவாம்மா? ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே? இதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நமக்கு என்னது, கார்ட்டீசியன் சமன்பாடு. ஓகேவா? ஸோ நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ப்ளஸ் மதிப்பு, இது மைனஸ், இது ப்ளஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன் முதல்ல இருக்கிற எக்ஸ் மைனஸ் ரெண்டு. ஓகேவாம்மா? எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்று அந்த எக்ஸ் மைனஸ் ரெண்டு இருக்க ரோவன் காலத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து நம்ம இன்னொருக்கா எழுதி வச்சிருக்கலாம். சாரி, நம்ம ஃபஸ்ட்டு இன்னொரு இது எழுதிக்கலாமா, ஏன்னா இதில் வந்து நம்ம சுருக்காமல் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம அதை எழுதிக்கிடுவோம். இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ரெண்டு இருக்கும், இங்கே வந்து ஒய் மைனஸ் ரெண்டு இருக்கும், இங்கே இசட் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கும். ஒன்று மைனஸ் ரெண்டு என்ன வரும், மைனஸ் ஒன்று. கீழே இருக்க மைனஸ் மூணு எழுதிடலாம். ரெண்டுமே ஒரே அடையாளம், ரெண்டையும் கூட்டி அதே அடையாளம் எழுதிடலாம். மூணில் ஒன்று போனால் ரெண்டு மைனஸ் ஐந்து. ஓகேவா? ஈக்குவல் டு ஜீரோ. என்னமே இதனுடைய மதிப்பு, இது ப்ளஸில் வரும், இது மைனஸ் வரும், இது ப்ளஸ் வரும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வரும், முதல்ல எக்ஸ் மைனஸ் ரெண்டு. அப்போ எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்று அந்த எக்ஸ் மைனஸ் ரெண்டு இருக்க ரோவன் காலத்தை நம்ம விட்டுட்டோம்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஐ நாலு இருபது மைனஸ் நாலு இரண்டு எட்டு. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒய் மைனஸ் ரெண்டு இன்று ஒய் மைனஸ் ரெண்டு இருக்க ரோவன் காலத்தை விட்டுட்டோம்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஓர் ஐந்து ஐந்து மைனஸ் மூவி ரெண்டு ஆறு. அப்போ இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆறுன்னு மாறிடும். ஓகேவா? அடுத்தால இன்று நெக்ஸ்ட் என்ன எழுதணும், இசட் மைனஸ் ஒன்று. நாங்கள் கட் பண்ணி எழுதியிருக்கிறேன், ப்ளஸ் இசட் மைனஸ் ஒன்று இன்று இசட் மைனஸ் ஒன்று இருக்கிற ரோவன் காலத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மைனஸ் நாலு மைனஸ் நான்கு மைனஸ் இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் முன்னாலு பன்னிரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சுருக்கலாம், எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்று இருபதுல எட்டு போனால் என்ன வரும், பனிரெண்டு. நெக்ஸ்ட் மைனஸ் ஒய் மைனஸ் ரெண்டு இன்று ஐந்து ஆறையும் கூட்டினா பதினொன்று. அடுத்தால ப்ளஸ் இசட் மைனஸ் ஒன்று இன்று மைனஸ் பதினாறு ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவாம்மா? ஏன்னா நெக்ஸ்ட்டு இதை உள்ளே கொண்டு பெருக்கலாம், பனிரெண்டை உள்ளே கொண்டு பெருக்குனா என்ன வரும், பனிரெண்டு எக்ஸ் மைனஸ் பனிரெண்டுக்கு ரெண்டு இருபத்தி நான்கு. அடுத்தால மைனஸ் பதினொன்னை உள்ளே கொண்டு பெருக்கிறோம், அப்போ என்ன வரும், மைனஸ் பதினொன்று ஒய். அடுத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், பதினோருக்கு ரெண்டு இருபத்தி ரெண்டு.
மைனஸ் 16 இசட் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஒய் இசட்டை நம்ம முதல்ல எழுதிக்கலாம். முதல்ல எக்ஸ் 12 எக்ஸ், அடுத்தால ஒய் மைனஸ் 11 ஒய், அடுத்தால இசட் வந்து மைனஸ் 16 இசட். ஓகேவாம்மா? இன்னொன்று வேல்யூலாம் பாருங்கள், மாறிலி மைனஸ் 24லேருந்து ப்ளஸ் 22, பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ள அடையாளம். அப்போ என்ன வரும்? மைனஸ் 2. அப்போ இங்கே ப்ளஸ் 16, 16ல் 2 போனால் என்ன வரும்? 14. அப்போ ப்ளஸ் 14 ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ பாருங்க, இதுல வந்து நமக்கு எதுவுமே வெட்டு போகிற மாதிரி இல்ல. ஓகேவாமா? அப்ப இதுதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு. இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியாது? சுருக்க முடியாது. சோ இதுதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு, கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இந்த கணக்கில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ரெண்டு புள்ளிகள் கொடுத்து அந்த புள்ளிகள் வழி செல்வதும் ரெண்டு புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டிற்கு இணையானதும். அப்போ இந்த ரெண்டு புள்ளியும் பயன்படுத்தி முதல்ல அந்த நேர்கோடை கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? ரெண்டு புள்ளிகளை ஏ வெக்டார் பி வெக்டார்னு எடுத்துக்கிடுங்க. இதில் கண்டுபிடிச்ச நேர்கோட்டிலிருந்து நம்ம சி வெக்டார் எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு புள்ளிகள் வழியாகவும் ஒரு வெக்டாருக்கு இணையாகவும் உள்ள தளத்தின் துணையலக வெக்டார் சமன்பாடு, இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேவாம்மா? ஸோ இந்த ஃபார்முலா தெரியணும். இதில் நம்ம என்ன செய்கிறோம்? ஏ வெக்டார் பி மைனஸ் ஏ சி எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணனும், நமக்குள்ள வெக்டர் சமன்பாடு கிடைக்குது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் சமன்பாடு, அதுக்குள்ள ஃபார்முலா வந்து இது. ஓகேவாம்மா? ஸோ இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். அதில் நமக்கு தெரிஞ்ச புள்ளிகள் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஒரு கார்ட்டீசியன் சமன்பாடு கிடைச்சிரும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.